بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் அருளால் நாம் மீண்டும் ரமழானை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமழான் மாதத்தில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை இறக்கி அருளியிருப்பதுதான் இதற்குரிய ஒரு சிறப்பாக இருக்கின்றது. சகோதரர்களே, இந்த குர்ஆனை இறக்கி அருளியதை குறித்து அல்லாஹு தஆலா திருமறையிலே இப்படி குறிப்பிடுகின்றான். மனிதர்களே, சின்னமாக உங்களது இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஓர் அறிவுரை வந்திருக்கின்றது. அது உங்களது இதயங்களுக்கு ஒரு மருந்தாக இருக்கின்றது. அந்த இதயத்தினுடைய நோய்களுக்கு ஒரு நிவாரணமாக இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு அருளாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். அல்லாஹினுடைய கருணையை கொண்டும் அருளை கொண்டும் தான் இது உங்களுக்கு அல்லாஹிடமிருந்து கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த அருளுக்காக நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். இது எந்த அளவுக்கு மகத்தான அருள் என்று சொன்னால், நீங்கள் சேகரித்து கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் விட இது மிகச்சிறந்த ஒரு அருளாகும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அப்படி என்ன ஒரு அருள் இந்த அருள்மறையின் மூலமாக நமக்கு இந்த மனித சமூகத்திற்கு கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா மனிதர்களை பிணைத்திருந்த சங்கிலிகளை இந்த வேதத்தின் மூலமாக உடைத்தெறிகின்றான். அவர்களினுடைய சுவைகளை அல்லாஹு தஆலா இந்த வேதத்தின் மூலமாக அகற்றி இருக்கின்றான். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதாக இந்த வேதத்தை அல்லாஹு தஆலா நமக்கு அருள் இருக்கின்றான். நேர்வழியினுடைய தெளிவான ஆதாரமாக அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை நமக்கு ஆக்கி அருள் இருக்கின்றான். இதன் காரணமாக மனித சமூகம் எல்லா துன்பங்களில் இருந்து விடுதலை பெற்றது, எல்லா தீமைகளை விட்டும் வெளியேறியது. மனிதர்களை இருளில் இருந்து அல்லாஹு தஆலா இந்த வேதத்தின் மூலமாக ஒளியின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான். எனவே இது ஒரு மகத்தான அருள்தான். இந்த அருளுக்காக நீங்கள் மகிழ்ச்சி கொண்டாடுங்கள் என்று கூறுகின்றான். இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அந்த நன்றியை நோன்பின் வடிவாக நீங்கள் காட்ட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அந்த கட்டளையிலும் ஒரு கருணையை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். சகோதரர்களே, என்ன கருணை என்று சொன்னால், இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் இறையச்சம் என்கின்ற தக்குவாவை அடைந்து கொள்ளலாம். ஏன் இந்த இறையச்சம் தேவை, ஏன் இந்த தக்குவா தேவை? ஒரு மனிதன் சுவனத்திற்கு நுழைய வேண்டும் என்று சொன்னால், தனது செயல்களால், தனது அறப்பணிகளால், தனது அமல்களால், தனது இபாதத்துகளால் சுவனத்திற்கு செல்வதற்கு இறையச்சம் என்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. தொழுகைக்கு இறையச்சம் தேவை, ஹஜ்ஜுக்கு இறையச்சம் தேவை, செய்யக்கூடிய ஜக்காத்துக்கு இறையச்சம் தேவை, அறப்பணிகள் அனைத்திலும் இறையச்சம் கலந்திருக்க வேண்டும். இந்த இறையச்சத்தை நாம் எங்கிருந்து பெறுவது? அல்லாஹு தஆலா வழிகாட்டுகின்றான். இந்த நோன்பின் மூலமாக அதனை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் என்று அல்லாஹு தஆலா வழிகாட்டுகின்றான். சகோதரர்களே, எப்படி இறையச்சத்தை இந்த நோன்பு நமக்கு தருகின்றது என்று சொன்னால், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வை இந்த பயிற்சி காலத்திலே நாம் முழுவதுமாக அடைந்து கொள்கின்றோம். அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற இந்த பயிற்சியின் வாயிலாக நமது உடலும் மனமும் ஒருமுகப்படுத்தப்படுகின்றது, ஒரு கட்டுக்குள் வருகின்றது. தொடர்ந்து இந்த பயிற்சியை நாம் ஒரு மாதம் முழுவதும் நாம் அடைந்து கொள்கின்றோம். இந்த பயிற்சியை தொய்வின்றி அடைந்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலே இந்த ஒரு மாதம் முழுவதும் உள்ள சூழல்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு இலகுவானதாக ஆக்கி தருகின்றான். எப்படி என்று சொன்னால், இந்த மாதத்திலே அதிகமாக நாம் திருக்குறானை ஓதுகின்றோம், அதிகமாக நாம் தொழுகின்றோம், இரவு நேரங்களிலே நின்று வணங்குகின்றோம், அதிகமாக சதக்காக்களை நாம் செய்கின்றோம், பள்ளிவாசல்களிலே எக்ஸிகாப் இருக்கின்றோம், லைலத்துல் கதுர் இரவை அடைய வேண்டும் என்பதற்கான கூடுதலான இபாதத்துகளிலே நாம் ஈடுபடுகின்றோம். இவ்வாறாக நமது சூழல் அனைத்தையும் இலகுவாக்கி நன்மைகளை உந்தி செய்யக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். சகோதரர்களே, அதன் ஒரு பகுதியாக எமது இளம்பறை மாணவ செல்வங்களின் பங்களிப்பும் நன்மைக்கு தூண்டுகோலாக அமையும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த மாதத்தில் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகளை நீங்கள் கண்டு வாருங்கள், பிறருக்கும் பகிருங்கள். மிக முக்கியமாக உங்களது கருத்துக்களை பதிவிட மறவாதீர்கள். ஏனென்று சொன்னால், அது எங்கள் பணிகளை ஊக்குவிப்பதற்கு உறுதுணையாக இருக்கும், எங்கள் குழந்தைகளை ஊக்கப்படுத்துவதற்கு அது உறுதுணையாக அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எல்லாம் அல்ல ரஹ்மான் நமது நற்பணிகளை ஏற்று அதற்கான நிறைவான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம். ஆமீன்.
السلام عليكم ورحمة الله وبركاته. Welcome to Darul Iman, Tamil Islamic Center, Ilampere, Day 1, Ramadan Kit Series. Today, Qiraat will be recited by Afra Jainuddin and speech will be presented by Adam Jainuddin. أهلاً وسهلاً يا رمضان شهر التوبة والغفران أهلاً وسهلاً يا رمضان شهر التوبة والغفران مرحباً بك رمضان رمضان شهر الذكر والإحسان أهلاً وسهلاً يا رمضان شهر الصدقة والإكرام مرحباً بك رمضان رمضان أهلاً وسهلاً يا رمضان أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகழற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது உங்களில் நோயாளியாகவோ பயணத்திலோ இருப்பவர் வேறு நாட்களில் கணக்கிட்டு கொள்ளலாம் அதற்கு சக்தி உள்ளவர்கள் ஓர் ஏழைக்கு உணவு அளிப்பது பரிகாரமாகும் நன்மைகளை மேல் அதிகமாக செய்வோருக்கு அது நல்லது நீங்கள் அறிந்தால் நோன்பு நோற்பதே சிறந்தது இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் நேர்வழியை தெளிவாக கூறும் பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் உங்களில் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோற்கட்டும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருப்பவர் வேறு நாட்களில் கணக்கிட்டுக் கொள்ளலாம் அல்லாஹ் உங்களுக்கு எளிதானதையே நாடுகிறான் சிரமமானதை உங்களுக்கு நாட மாட்டான் எண்ணிக்கையை நீங்கள் முழுமையாக்குவதற்காகவும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அல்லாஹுவை பெருமைப்படுத்திடவும்
நன்றி செலுத்திடவும் வேறு நாட்களில் நோன்பு நோற்கும் சலுகை வழங்கப்பட்டது. السلام عليكم ورحمة الله وبركاته. All the praises and thanks to Allah subhanahu wa ta'ala and blessings and salutation upon our beloved Prophet sallallahu alayhi wa sallam. Today I'm going to share some points about the blessed month Ramadan and to convey how important the month is for each and every Muslim in the world. We call upon the blessed month Ramadan as an offer month. Yes, whatever good deed we are doing in this month is rewarded 7 to 70 times by Allah subhanahu wa ta'ala. We should not miss this special occasion. Next, this month, Ramadan, is a month of remembrance. Yes, in this month, we remember our Creator and to remember the creations of Allah subhanahu wa ta'ala. That's why Allah subhanahu wa ta'ala made us to fast in this month and to remember the feel of people, those who are in hunger. Nowadays, people are running towards the comfort zone and comfort life. But the real comfort is from Allah subhanahu wa ta'ala. الَّذِينَ آمَنُوا وَتَتْمَئِنُّ قُلُوبُهُمْ بِذِكْرِ اللَّهِ أَلَا بِذِكْرِ اللَّهِ تَتْمَئِنُّ الْقُلُوبُ. Surely, in the remembrance of Allah, do hearts find comfort. In this month, our Creator wants to purify us both physically and mentally. By keeping fasting, our body gets purified, and by remembering Allah subhanahu wa ta'ala, our mind will be purified. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس هدى للناس بينات من الهدى والفرقان. In this holy month, Allah subhanahu wa ta'ala revealed the Holy Quran in special night called Laylatul Qadr. In order to thank and obey Allah subhanahu wa ta'ala, we keep fasting in this month. Prophet Muhammad sallallahu alayhi wa sallam said, الصيام جنة. Fasting is a shield. Yes, a shield that protects us from hellfire. This month is also called month of training. By submitting ourselves completely to our Creator, we are training our souls. Training what we got in Ramadan will be helpful for the remaining months to steadfast. For attaining eternal success, we have to purify our souls and to please Allah subhanahu wa ta'ala by our worships and good deeds. One should use this month. May Allah subhanahu wa ta'ala forgive us and our parents and accept all our good deeds and to make this Ramadan a great blessing to all of us. Ameen. Jazakallah khair. السلام عليكم ورحمة الله وبركاته. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان.